கோவை மாவட்டம் தடாகம் சாலை கோவில்மேடு பகுதியைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் தான் கோவில்மேடு பகுதியில் 20 ஆண்டுகளாக வசித்து வருவதாகவும், பேப்பர் வேஸ்ட் கடை நடத்தி வருவதாகவும், கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தனது கடை எதிரில் தனியார் அறக்கட்டளையின் உரிமையாளர் டாக்டர் ஜவஹர் சாமுவேல் தனக்கு அறிமுகமாகினார். அவர் தனக்கு சொந்தமான 16 சென்ட் நிலத்தை விற்பனை செய்வதாக தெரிவித்தார். அதனை உண்மை என நம்பி நிலத்தை நானே வாங்கிக் கொள்கிறேன் என்று தெரிவித்து அவருடைய சித்தாபுதூர் பகுதி அலுவலகத்திற்கு சென்று நிலத்தை நானே வாங்கிக் கொள்வதற்கு 10,000 அட்வான்ஸ் வழங்கியதாகவும், பின்னர் 3 நாட்கள் கழித்து 10 லட்சம் வழங்கியதாகவும், இப்படி பல தவணைகளாக 20 லட்சம் வழங்கியதாகவும், ஆனால் நிலத்தின் உரிமையாளர் ஜவஹர் சாமுவேல் நிலத்தின் ஆவணங்களை வைத்து நம்பிக்கை முசடியில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலத்தின் மீது ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டதாகவும், தற்போது அவர் மீண்டும் தன்னிடம் மேலும் 30 லட்சம் ரூபாய் கேட்டு வருகின்றார். நான் எனது பெயருக்கு இடம் பத்திரப்பதிவு செய்யும் பொழுது மட்டுமே தருவதாக கூறிய நிலையில் பணம் கேட்டு தற்போது கூலிப்படையை வைத்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் எனவும், இது குறித்து உடனடியாக துடியலூர் காவல் நிலையம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளேன். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகின்றது எனவும், இந்த நிலையில் தனக்கு கூலிப்படை மூலமாக உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வரும் நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து தனது உடைமைகளுக்கும் உயிருக்கும் மாவட்ட ஆட்சியர் பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.